இன்றைய கதையின் தலைப்பு திருடன் ஒரு ஊரில் ஒரு திருடன் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் திருட போகிறதுக்கு முன்னால் ஒரு கோவிலில் நுழைஞ்சி சாமி எனக்கு இன்றைக்கி நல்லா வரும்படி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் போவான் அதே கோயிலில் ஒரு மண்டபத்தில் தினமும் ஒரு சாமியார் உபன்யாசம் சொற்பொழிவு நடத்திக்கிட்டு வந்தார் சில நேரங்களில் அங்கே இருக்கிற கூட்டம் சிரிக்கிறத கேட்டு அட நாமும் சாமியார் சொல்கிற ஜோக்கை கேட்போமே அப்படின்னுட்டு போவான் சாமியாரும் நல்ல நல்ல குட்டி குட்டி கதைகள் சொல்லுவார் அதையும் அவன் கேட்டுட்டு திருட போவான் ஒவ்வொரு நாளும் கோயிலில் போய் வேண்டிட்டு அவன் போகிறதுனால அந்த சாமியார்கிட்டயே அந்த ஜோக்கை கேட்டுட்டு போகிறதுனால ஒரு நாள் அவனுக்கு அவனோட பூர்வ ஜென்ம வாசனை ஞானோதயம் ஏற்பட்டுருச்சு பகல் பொழுதில் அந்த சாமியார் இருக்கும் குடியிலுக்கு போய் குருவே வணக்கம் எனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தாங்க அப்படின்னா அவரும் மகனி நீ யார் அப்படின்னு கேட்டார் அவன் கூசாமல் உண்மையை அப்படியே சொன்னான் நான் ஒரு பக்கா திருடன் பத்து வயசு முதல்ல இருந்து நான் தான் தொழில் நடத்துகிறேன் அதைத்தான் செஞ்சு இருக்கேன் அப்படின்னா சாமியார் கேட்டார் அடக்கடவுளே வேற ஏதாவது நல்ல தொழில் செய்யக்கூடாதா அப்படின்னு திருடன் சொன்னான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச தொழில் அது ஒன்று தான் மனைவி பிள்ளைங்களை காப்பாற்ற முப்பது சு முப்பது வருஷமாக இந்த தொழில் தான் செஞ்சுக்கிட்டு வரேன் எனக்கு வேறு எந்த தொழிலும் செய்ய தெரியாது திருடுறது மட்டும்தான் என் தொழில் அப்படின்னா சாமியாரும் சரிப்போ நீ உண்மையே பேசுகிறதுனால உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு நல்ல அம்சம் இருக்கிறத உணர்கிறேன் இன்றைக்கி வேதத்தில் உள்ள எல்லோருக்கும் சொல்லித்தரும் முதல் மந்திரத்தை உனக்கு போதிக்கிறேன் அதை பின்பற்றினா அந்த மந்திரம் பழித்து சில அற்புதங்களை செய்யும் அப்படின்னாரு திருடனும் சரிங்க சாமி அப்படியே செய்கிறேன் அப்படின்னா சாமியார் முதல் மந்திரம் சத்தியம் வத அதாவது உண்மையே பேசுன்னு அர்த்தம் நீ இன்னையிலேருந்து உண்மையே பேசு அப்படின்னாரு திருடனும் சாமி இது ரொம்ப எளிதான மந்திரம் பின்பற்றதும் எளிது கைகள் தானே திருட்டு தொழில் செய்து வாய் உண்மை பேசுது உனக்கு கஷ்டமான விஷயம் இல்லையே அதனால் நான் உண்மையே பேசுகிறேன்னு சொன்னார் சாமியாரும் புன்னகை செஞ்சுட்டு அவங்ககிட்ட விடை அவனும் விடைப்பட்டு போனான் மனைவி கிட்டே போய் நடந்ததை சொன்னான் மனைவிக்கு ஒரே சிறப்பு இது என்னங்கிறது நெசவாளி குரங்கு வளர்த்த கதையாக இருக்குது அப்படின்னா அது என்னடி கதை அப்படின்னு மனைவி கிட்டே கேட்டான் மனைவி சொன்னான் ஒரு நெசவாளி குரங்க வளர்க்க ஆசைப்பட்டு குரங்க வாங்கலாம் அது அவன் செஞ்ச ஒவ்வொரு துணியையும் நூலாக இருக்கப்பயே பிச்சு பிச்சு போட்டுருச்சு அது போல் நீ உண்மை பேசினா திருடுறதுக்கு முன்னாடியே அகப்பட்டுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டான் அதுக்கு திருடம் சொன்னான் கண்மணி கவலைப்படாத குருவருள் கிட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு திருடாக புறப்பட்டான் ராத்திரி நேரமாகி ஆனதும் கண்ணக்கோள் நூலேனி சுத்தியல் கடப்பாறை அளவு பார்க்கும் நூல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனான் இன்றைக்கி மந்திர உபதேசம் இருக்கிறதுனால பெரிய இடத்துல கை வச்சு பெரிய சாதனை புரியணும்னு நினச்சிக்கிட்டு அரண்மனைக்கு திருட போனான் நள்ளிரவு ஆயிடுச்சு கும்மி இருட்டு அரண்மனை மதில சுற்றி வர்றப்போ அந்நாட்டு மன்னரும் கையில் விளக்குடன் மாறு இடத்துல வந்தார் இந்து சமய ராஜாக்கள் நாட்டு மக்கள் இந்நாடி பிடித்து பார்க்க இப்படி நள்ளிரவில் மாறுவ இடத்துல நகர்வலம் வர்றதுண்டு ராஜா நில் யாரங்கே திருடன் ஐயா நான் ஒரு பக்கா திருடன் ராஜா அட நான் பக்கா திருடன் அசர்லூர் அசர்லூர்லேருந்து வந்திருக்கேன் எனக்கு பணம் வேண்டும் உன்னுடன் வரட்டுமா பங்குல பாதி கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொன்னார் திருடனும் ரொம்ப நல்லது வாங்க போவோம் அப்படின்னா ராஜாவுக்கு அவரோட அரண்மனை வழியெல்லாம் அத்துபடின்றதுனால திருடனை நேராக கஜனாவுக்கு அழைச்சிக்கிட்டு போனார் ரெண்டு பேரும் ஒரு பெரிய பெட்டியை திறந்தாங்க அதில் மூணு விலையும் இருந்த மாணிக்க கற்கள் இருந்துச்சு திருடன் இன்னைக்கு நமக்கு அதிர்ச்ச நாள் ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு மூணாவது ரத்தின அந்த சொந்தக்காரனுக்கே இப்படியே இந்த பெட்டியிலேயே வச்சிருவோம் அப்படின்னா ராஜா அட உனக்கு என்ன பைத்தியமா நம்மளோ திருடவுங்க இதில் சொந்தக்காரனுக்கு பங்கா அப்படின்னு கேட்டான் கேட்டார் திருடன் சொன்னான் நண்பா நான் உனக்கு பாதி தருவதாக ஒப்புக்கொண்டேன் இப்பொழுது இந்த மூன்றாவது ரத்தனக்கல்லை நான் எடுத்தா நீ எடுத்தாலும் ஐம்பது ஐம்பது வராது ஒருத்தருக்கு கூடுதலாகிடும் அதனால் இதை இவ்வளவு காலம் கஜனாவில் வைத்திருக்கிற மண்ணை ஒரு கல்லாவது திருட்டு போகாமல் இருந்துச்சின்னு சந்தோஷப்படுவான் இல்லையா அப்படின்னு சொன்னான் ராஜாவும் அவன் சொன்ன வாதத்தில் உண்மை இருக்கிறத ஒத்துக்கிட்டு சரி வீடு திரும்பலாம் அப்படின்னா அந்த திருடன் விளைப்பட்டு போன பிறகு அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து அவன் எங்கே வசிக்கிறான்றதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டாரு மறுநாள் அரசவை கூடுனுச்சு ராஜா ஒரு முக்கிய அறிவிப்பு நமது அரண்மனையில் கஜானாவில் திருடு நடந்திருக்கிறதா நமது உறவாதிகள் எனக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அதுக்கு நிதி அமைச்சர் மன் மன்னா மன்னர் மன்னவா சிறிது நேரத்துக்கு முன் நாங்கள் மந்திரி சபை கூட்டம் நடத்தணும் அந்த அதில் கூட யாருமே இதை பற்றி சொல்லலையே இதே உடனே சென்று நான் பார்த்து என்னன்னு ச அறிக்கை சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னார் அவர் கஜனாவுக்கு போய் பார்த்ததுல திருடம் ஒரு மாணிக்க கல்லை மட்டும் விட்டு போயிருக்கிறத கண்டார் திடீரென அவருக்கு பேராசை வரவே அதை இடுப்பில் வேட்டியில் மடித்து முடித்து வச்சுக்கிட்டார் அரசுவைக்கு ஓடி வந்தார் நிதியமைச்சரே நிதியமைச்சர் சொன்னார் மன்னரே நமது உளவாழ்விகள் மிகவும் தர்மசைலிகள் ராஜ விசுவாசிகள் அவர்கள் சொன்னது சரியே கஜானாவில் உள்ள ஒரு பெட்டி உடைக்கப்பட்டு மூன்று மாணிக்க கற்கள் திருடப்பட்டிருக்குது அப்படின்னா ராஜா அப்படியா ஒரு கல்ல கூடவா அவங்க விட்டு வைக்கல அப்படின்னு கேட்டார் நிதியமைச்சர் மன்னவா திருடர்கள் என்ன முட்டாள்களா ஒரு கல்லை நமக்கு விட்டு செல்ல இருப்பதை எல்லாம் சுருட்டுவது தானே அவங்க தொழில் அப்படின்னாரு ராஜாவும் போகட்டும் எனக்கு இன்னும் ஒரு உளவு தகவலும் வந்துள்ளது அங்கே காவலர்கள் எங்கே அப்படின்னாரு அவங்க ஓடி வந்து மன்னம முன்னிக்க இதோ இந்த முகவரியில் உள்ள திருடனை உடனே பிரிச்சு பிடிச்சி வாருங்க ஆனால் அவனை ஒன்றும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னாங்க குதிரை மீது விரைந்த காவலர்கள் அந்த திருடனை பிடிச்சி வந்து அரசனை முன் நிறுத்தினாங்க திருட ராஜா வணக்கமுங்க அப்படின்னு நடிஞ்சிக்கிட்டே சொன்னான் ராஜா கேட்டார் நேற்று இரவு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னார் திருடனும் நானும் இன்னொருத்தனும் உங்கள் அரண்மனை காஜனாவுக்குள்ளே நுழைஞ்சி பெட்டியாக உடச்சமுங்க அதில் மூன்று மாணிக்க கற்கள் இருந்துச்சு நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் என்னோட வந்த மற்றொருவனும் ஒன்று எடுத்துக்கிட்டான் மூன்றாவது ரத்தின கல்ல உங்களுக்கே இருக்கட்டும்னு வச்சுட்டேங்க இதோ நான் எடுத்த மாணிக்கக்கள் அதை அரசன் முன் பயபக்தியோட சம் கொடுத்தான் ராஜா உடன் உன்னுடன் வந்தவன் இல்லை நான் தான் மாறு இடத்துல கூட வந்தேன் கஜனாவுக்குள்ளே நுழைஞ்சேன் இதோ என் பங்குக்கான நீ கொடுத்த மாணிக்கக்கல் அரசனும் அதை முதல் அதை முதல் கல்லோட சேர்த்து வச்சார் நிதி அமைச்சர் மூன்றாவது கல்லை வைங்க அப்படின்னாரு நிதி அமைச்சர் மன்னர் மன்னவா என்ன அபவாதம் இது மூன்று தலைமுறைகளாக எங்கள் குடும்பம் உங்களுக்கு சேவை செஞ்சு வருது ஒரு நிமிடத்தில் எனக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டீங்களே அந்த கல்லையும் இந்த தான் எடுத்திருப்பான் திருடர்களுக்கு கண் வித்த தெரியும் அப்படின்னா ராஜா நிதி அமைச்சரே இன்னும் ஒரு நிமிடத்தில் அந்த ரத்தனக்கல்லை சமர்ப்பிக்கலைன்னா உமது வேட்டியை உருவி சோதனை செய்ய நான் உத்தரவிடுவேன் உமது வீடு முழுவதையும் சோதனையிட உத்தரவிடுவேன் அப்படின்னார் அமைச்சர் நடங்கி நடுங்கிக்கிட்டே மன்னவா என்னை மன்னிச்சிடுங்க அரை நிமிட காலத்தில் பேராசை என் கண்களை மறைச்சிருச்சு நான் தான் திருடனேன் இதோ அந்த கல் வேட்டி முடிச்சிலிருந்து எடுத்து வச்சார் ராஜா யாரங்கே காவலர்கள் ஓடி வந்தாங்க இந்த நிமிதி அமைச்சரை சிறையில் தள்ளுங்க அப்படின்னார் இதில் முக்கிய அறிவிப்பு அனைவரும் கவனத்துடன் கேட்குறாங்க இன்று முதல் நமது நாட்டின் நிதி அமைச்சராக இந்த திருடனையே நியமிக்கிறேன் உங்கள் அனைவரையும் விட உண்மையுடனும் ராஜ விசுவாசத்துடனும் இருந்தமைக்காக அவரே இப்பகுதிக்கு த இப்பகுதிக்கு தகுதியானவர் அனைவரும் புதிய நிதியமைச்சர் வாழ்க புதிய நிதியமைச்சர் வாழ்க வாழ்க அப்படின்னாருங்க மன்னர் வாழ்க மன்னர் வாழ்கன்னு புதிய நிதியமைச்சர் பழைய திருடன் மறுநாளைக்கு சாமியாரை சந்திச்சு உண்மையை சொன்னதுனால ஏற்பட்ட நன்மைகளை குருநாதர்கிட்ட சொன்னான் சாமியார் சொன்னார் சத்தியம் உண்மையே பேசு அன்படின்றது வேதாந்தத்தின் முக்கிய கட்டளை நீ அதை கடைப்பிடிச்சதுனால வேறு எதுவுமே தேவையில்லை என்னைத்தானும் நல்லவை கேட்க அப்படின்னு வள்ளுவன் சொன்னான் நீயும் அப்படியே நாள் உபதேசம் கெட்டு இந்நிலைக்கு உயர்ந்திருக்க அப்படின்னு சொன்னார் திருடனுக்கு ஒரே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அரண்மனையை நோக்கி நடந்தான்